உங்களுக்கு அந்த ஆள் வேற டால் தானே, அதனால தானே எனக்கு மோகன் பேர் வச்ச, அவருக்கு மைக் மோகன் பேர் வச்ச மாதிரி உன் பிள்ளைக்கு ஆபீஸ்ல ஒரு பேர் வச்சுக்கிறேன் என்ன தெரியுமா, மோட்டர் மோகன். 5656 சாட் உங்களை அன்போட வர வைக்கிறேன். சொல்லுங்க ஃப்ரெண்ட், உங்க பேர். பாஃப்டா தமிழகத்தில் ஒரு சிறந்த திரைப்பட கல்லூரி. இங்கே நீங்கள் திரைப்படத்துறையின் ஜாம்பவானிலிருந்து நேரடியாக கற்றுக்கொள்வீர்கள். திரைத்துறையில் தடப்பதிக்க இப்போதே விண்ணப்பிக்கவும். என்னது அவ்வளோ ஈஸியாவா? கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பாத்துப்பாங்க அப்படி பாத்துப்பாங்க. போலாமா இப்படிங்கறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு? தென்கட்சி சாமனது மாதிரி ஆயிட்டேன் நினைக்கிறேன். யார், நீங்களா இல்ல மொத்தம் மூணு பேருமா? நான் மட்டும் தான் எடுத்துக்கீங்க. ஏன்னா அஜித்த பத்திய தகவல நான் தான் சொல்றேன். தினம் ஒரு தகவல், தினம் ஒரு தகவல் ஆயிரமோன்னு பயமா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. நேத்து ஒரு தகவல் சொன்னோம், இன்னைக்கே ஒரு முக்கியமான தகவல் என்னன்னா, இப்ப இந்த விடாமுயற்சி படத்துக்கு நடுவுலயே மறுபடியும் ஒரு வேர்ல்டு டூர் கிளம்பிட்டு வராங்கிற ஒரு பயம் இருக்கு. சரி, ஆனா அப்படி எல்லாம் இல்லையா, விடாமுயற்சி படத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த டூரே அவர் கிளம்புறாரு. ஆமா, அது வந்து ஆஸ்திரேலியா நோக்கி, ஆஸ்திரேலியா கண்டம். ஆமா, அங்க ஒவ்வொரு கான்டினென்டலா தான பிளான் பண்றாரு, அங்க போறாரு. ஆமா, ஓகே. இதுக்கடையில அஜித்தினுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா, அவர் வந்து இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஷேர் பண்ணியிருந்தாரு. பார்த்தா இப்போ அஜித் இந்த முறை எங்கேயெல்லாம் அவருடைய பைக்கில் வந்து பயணம் பண்ணார் அப்படின்னு பார்த்தா, இந்தியா முழுக்க அந்த பைக் இருக்குங்க. இங்கே 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 இந்த பூட்டான் நேபாள் எல்லா ஊர்லேயும் அஜித்துடைய பைக்கு இதுதான்னு போட்டு வச்சுருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஏரியாவிலலாம் பைக் இருக்குது. அப்புறம் நான் ஊருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், நமக்கு ஊருக்கு எதாவது அஜித் இஜித் வந்தாரப்பா அப்படின்னு. அஜித் படம் தான் வருது, ஆள் வரலையேன்னாங்க. ஆனால் இவர் போடுற மேப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க அந்த பைக்கு தாங்க. திருவாரூர் திருச்சிராப்பள்ளி இல்லாமல் இருக்குது அப்படி சொல்லலைங்க. தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இந்த பைக்கை போட்டு வச்சுருக்காங்களேங்க, அதுக்காக சொன்னேங்க. ரைட்டு, அதுக்கு அடுத்து புஷ்பா டூ பற்றி நிறுத்துங்க. ஏன் நீங்கள் ரெண்டு நாளாக லியோ படத்தோட முக்கியமான அப்டேட் ஒன்று சொல்கிறேன் ஏமாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இந்த தகவலை இன்னும் அந்த சம்பந்தப்பட்ட அந்த ரொம்ப நெருக்கமான சோர்ஸ் கிட்ட நம்ம கன்ஃபார்ம் பண்ணலை. ஆனாலும் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், நீங்கள் பாட்டுக்கு படம் வந்ததுக்கப்புறம் இந்த விஷயம் இல்லைங்கிறதுனால இதை கட் பண்ணி வச்சுட்டு என்னை நக்கல் அடிக்கக்கூடாது இப்போயே சொல்லிட்டேன். ஆக்சுவலி என்னன்னா, பாச்சா படம் பார்த்தீங்களா, அதில் வந்து சரண்ராஜ் கேரக்டர் ஒன்று இருக்கும், அதான் ரஜினியுடைய ஃப்ரெண்டு கேரக்டர். நீங்கள் இந்த லியோ படத்தினுடைய இந்த லைனை கேள்விப்பட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட பாச்சா ஃபார்முலா தான். ஒரு இடத்துல ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிட்டு இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஆளாக தன்னுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இவருடைய இருப்பிடம் பழைய எதிரிகளுக்கு தெரிஞ்சு அவங்க இங்கே குவிவாங்க, அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் கதை. கிட்டத்தட்ட பாச்சாவும் இதுக்குள்ளார தானே வருது, அந்த ஃபார்முலா தானே. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் நண்பர் தான் அர்ஜுன், அது கிட்டத்தட்ட அந்த சரண்ராஜ் கேரக்டர்னு வச்சுங்க. அந்த படத்தில் சரண்ராஜ் கடைசி வரைக்கும் அந்த விசுவாசமிக்க நண்பராகவே இருப்பார்ல. இந்த நண்பர் பார்த்தீங்கன்னா நண்பர் மாதிரி இருந்துட்டு ஒரு கட்டத்தில் துரோகியாக மாறினா இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவருடைய கேரக்டரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னாங்க. அதை முதல்ல என்னன்னா, அர்ஜுன் வந்து பக்கா வில்லன், அவரோட தான் இவர் மோதுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துச்சுல, அது இல்லைங்க இந்த மாதிரிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிது. அதை வந்து இன்னும் ஒரு க்ளோஸ் சர்க்கிளில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம்னா நல்லா இருக்குமேனு தான் வெயிட் பண்ணேன். இப்போ என் வாயை கிளி எல்லா தகவலையும் வாங்கிட்டேன். அந்த படம் ஒரு முறைப்படி ஒரு விஷயம் இருக்கணும், இல்லைன்னா என் நிலைமையை யோசிச்சு மாதிரியா? அதெல்லாம் சரி, நீங்கள் லியோ படமே பாட்சா மாதிரின்னு சொல்றீங்களே. இப்போ ரஜினியை வச்சு லோகேஷ் ஒரு படம் பண்ண போறாருல்ல, அப்போ பாட்சா மாதிரி ஒரு படம் கொடுங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு கீழே கமெண்ட் போடுறாங்க, அதுக்கு என் தலைவன் அட்லி தான் சரியான ஆளு, பாட்சாவை அப்படியே சூப்பராக எடுத்து கொடுப்பாப்ல அப்படின்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அப்புறம் இந்த சிம்பு தேசிங்கு பெரியசாமி சேர்ந்து பண்ணுற படம், அந்த படத்துக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஆரம்பித்து போயிட்டு இருக்குது. ஒரு பக்கம் லொக்கேஷன் பார்க்குற வேலை,
இன்னொரு பக்கம் தேசிங் பெரியசாமி வந்து தீவிரமான டிஸ்கஷனில் ஸ்டோரி டிஸ்கஷனில் இறங்கிட்டார். ஓகே. வழக்கமாக வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தனி வீடு எடுத்து கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஸ்டோரி டிஸ்கஷன் பண்ணால் டைரக்டர் அவங்க டீமுக்கு எல்லாம் இல்லைன்னா ஒரு ஃப்ளாட்டை பிடிச்சி கொடுத்து இதை அவங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் பண்ணுவாங்க. காலம் மாறும்போது, டெக்னாலஜி மாறும்போது வசதிகளும் மாறும் இல்லையா, அதனால் இப்போ வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் ஒரு ரூமு அதாவது ஷூட் ரூம் மாதிரி போட்டு கொடுத்துட்றாங்க. ஆமாம், அந்த விடாமுயற்சிக்கும் அப்படி தானே மகிழ் திருமணிக்கு போட்டு கொடுத்தாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நம்பி ஒரு புதுமுகத்தை வச்சு எடுக்கிற ஒரு டைரக்டர் சார் எனக்கு அங்கே ரூம் போட்டு வாழ்க்கையை கெடுத்து விட்டுறாதீங்க. அதெல்லாம் பெரிய கமலுக்கும் அப்படி ஒரு பிணைப்பு இருக்கு. கமலே ரொம்ப காலம் அங்கதானே தங்கி இருந்தாரு, அதத்தான் சொல்ல வரேன். அது மட்டும் கிடையாது, லோகேஷ் வந்து விக்ரம் படம் பண்ணார்ல, அவரு வந்து ஸ்டோரி டிஸ்கஷனுக்கு அங்கதான ரூம் போட்டு கொடுத்திருந்தாங்க. கமல் வந்து ஒரு ராசி காரணமா எல்லாருக்கும் சோமர் செட்ல ரூம் போட்டு கொடுக்கறாரா, இல்ல சோமர் செட்லயே கமல் வந்து ஒரு பார்ட்னரான்னு தெரியலங்க. ஒரு உதாரணம் என்ன சொல்றேன், டீ கடைக்கு மேலேயே வீடு இருந்ததுன்னு வைக்கிறேன், வர்ற விருந்தாளிகளுக்கு நீங்க சிரமமே பட வேணாம், கீழே இருந்து ஒரு டீயை வாங்கி மேல கொடுத்துடலாம், மற்றதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. இப்ப இது ஒரு சொன்னார் இல்லையா, சிம்பு படத்தை பத்தி ஒரு தகவல் சொன்னார்ல, இன்னொரு தகவலும் கேள்விப்பட்டேன். இப்ப மணிரத்னம் கமல் இணைகிற ஒரு படம் ரெட் ஜெயின் தயாரிக்கிறாங்க இல்லையா, சோ அந்த படத்தில் வந்து சிம்புக்கு ஒரு முக்கியமான ரோல் இருப்பதாக சொல்றாங்க. ஆமா, அதனால தான் அவர் வந்து இந்த பொன்னியின் செல்வன் ஆடியோ லான்ச்சுக்கே சிம்பு கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் இருக்கு. பொதுவாகவே இப்ப கமல் படத்துல இன்னொரு ஹீரோக்கள் உள்ள வர்றது ஒரு ட்ரெண்டா தான். சிம்பு மட்டும் இல்ல, இதுவும் ஒரு மல்டி ஸ்டாரர் படமா தான் வரப்போகுது. ஆமா, வேற வேற நடிகர்கள் பல பேருகிட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. கதைக்கு இவர்கள்லாம் தேவையோ இல்லையா, அந்த பிசினஸ்க்கு தேவைப்படுறாங்க. ஒரு மல்டி ஸ்டார் படங்களை வச்சு பாத்தீங்கன்னா 200 கோடி 300 கோடி நல்லா ருசி கண்டுட்டாங்கல்ல, சோ அதுதான் காரணமா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் நடிகர் ஜீவா, அவர் வந்து ஒரு பட கம்பெனி துவங்கி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அவங்க அப்பா வந்து சூப்பர் குட் பிலிம்ஸ், இவர் சூப்பர் குட் ஸ்டுடியோஸ் அப்படி வச்சிருக்கிறாரு. இப்ப முதல் படமா SMS 2 அது பண்ணலாங்கிற முடிவுல இருக்காங்க. வரணும் அதே சவுத்துக்கு வெள்ளை அடிக்கிறதுக்கு கலர் அடிக்கிறதுக்கு அவரு தான். ஜீவாவுடைய லைஃப்லயே ஒரு நல்ல படம்னா SMS தான். அதெல்லாம் ஒரு வெற்றி படமும் கூட இல்ல, வெற்றி படம் சுவாரஸ்யமான படம், ஜாலியா போகலாமே நம்ம சொல்லலாம். அப்படி ஒரு படம் மீண்டும் அதே மாதிரி ஒரு பிளேவரோட வரணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுல ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இப்ப அந்த படத்தை தயாரிச்சது விகடன் டெலிவிஸ்டர்ஸ், இப்போ அவங்ககிட்ட ஒரு உரிமை இருக்கும், சன் டிவிட்ட தான் அந்த நெகட்டிவ் ரைட்ஸ் இருக்குதான். ஆமா, அதனால வந்து தலைப்பு அவங்கள்ட்ட இருந்தும் கேட்கணும் போல இருக்கு. சரி, இப்போ அந்த தலைப்பு இவங்க கொடுப்பாங்களாங்கிற ஒரு சிக்கல் இருக்கு. சௌத்ரி சாருக்கு ஒரு உரசல் ரொம்ப காலமா இருக்கு, ரெண்டு பேரும் பேசிக்க கூட மாட்டாங்க சொல்லிருக்கோம். இப்ப அந்த நிலைமை வந்து சரியாயிடுச்சு போல இருக்கு. பட் இந்த மாதிரி பணத்தை அள்ளி கொடுக்கறது யோசிப்பாங்க, அதனால பார்த்தா ஐசரி கணேஷ் அதுக்கு ஃபண்டிங் பண்றாரு போல இருக்கு. சரி ரைட், முதல்ல சொல்ல ஆரம்பிச்ச நியூஸ் ஒன்னால பாரு, இன்னும் சொல்லாமே உட்காந்துருக்கு. புஷ்பா 2 சொல்லுங்க, ரிலீஸ் ஆகிறவங்கள சொல்லிருங்க. ரிலீஸ் இப்ப கிடையாது, 2024 எண்டு, அப்படி இல்லைன்னா 2025 தான் புஷ்பா 2 வந்து ரிலீஸ் ஆகும். இதுல பாத்தீங்கன்னா அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 250 நாட்களாம். அவ்வளவு நாளா அப்படின்னு கேட்டா, ஒரு சண்டை காட்சி மட்டுமே 35 நாள் ஷூட் பண்ணிருக்காங்க சமீபத்தில். அதுக்குள்ள ஒரு படத்தை எடுத்து முடிச்சிடலாம், படமே எடுத்து கொடுத்துருவாங்க. பட் இவங்க பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வந்து அந்த படத்தை வந்து பயங்கரமா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா விஷயம் அப்படின்னா, இந்த படத்தை ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு நம்ம பிசினஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட்டாக இருக்கு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அப்படி பார்த்து பார்த்து அவங்க பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த புஷ்பா 2 படத்தினுடைய ஆடியோ ரைட்ஸ் இருக்குல்ல, ஆல் லாங்குவேஜ் ஆடியோ ரைட்ஸ் கிட்டத்தட்ட 45 கோடி ரூபாய்க்கு பிசினஸ் ஆகிருக்கு. டி சீரிஸ் வந்து அதை வாங்கியிருக்காங்க. பொன்னியின் செல்வன் தான் இருக்கிறதுலே அதிகம்னு சொன்னாங்க, அது வந்து 22 கோடி தாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே ஹையஸ்ட்டு விலை ஆடியோ ரைட்ஸ் விலை போனது இந்த படம் தானே. ஸோ அந்த மாதிரி ஆடியோ ரைட்ஸே இத்தனை கோடி அப்படின்னா, இப்போ இவங்க நினைக்கிற மாதிரி 1000 கோடிக்கு தாராளமாக பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் காசை அள்ளி இறக்கிறாங்க போல இருக்கு.
அப்புறம் இந்த டான்ஸ் மாஸ்டர் சதீஷ் கவின் வச்சு ஒரு படம் பண்ண போறாரு, அதுக்கு அவர் யோசனை பண்ணி வச்சிருந்த டைட்டில் வந்து மிஸ்கின் கிட்ட இருக்கு, அவர்கிட்ட வாங்குறதுக்கான முயற்சியில இருக்கிறான்னு சொன்னோம் இல்லையா, அந்த டைட்டில் என்ன டைட்டில் ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னவா கிஸ்ன்னு தான் அந்த டைட்டிலாம், அந்த டைட்டிலோட பேர் கிஸ் முத்தம். ஆமா முத்தம். ஓ, அதை வந்து மிஸ்கின் பண்ணி வச்சிருந்தாரு. அதை வந்து அவர் மிஸ்கின் வச்சிருக்காரு போல் இருக்கு. சரி, ஒருவேளை அந்த டைட்டில் வந்து சதீஷுக்கு போகாம மிஸ்கினே அந்த படத்தை பண்ணாருன்னு வச்சுக்காங்களேன், அந்த படத்துக்கு அப்புறம் கிஸ்கின் கிஸ்கின் எல்லாரும் கூப்பிடுவாங்க. கிஸ்கின் கூப்பிடுறத விடுங்க, மிஸ்கின் தெரியுமில, ஒரு பயங்கரமான ஒரு அதிரடியான கேரக்டர்ல. அப்ப இவர் படத்துல உள்ள அந்த காதலன் கேரக்டர் எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. ஆயிரம் சொல்லுங்க. மிஸ்கின் வந்து காதலை வந்து ரொம்ப அழகா சொல்ற மனுஷங்க, பேய லவ் பண்ண வச்ச மனுஷன். இதை இப்படி எத்தனை வருஷத்துக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன் சொல்லலாம். ஆக்சுவலா என் தம்பி சக்தி ரொம்ப நல்ல இதுக்கெல்லாம் நீங்க ஒரு கை தட்டணும், கை தட்டணும், கை தட்டணும். சரி, அப்புறம் சிவகார்த்திகேயனுடைய நண்பர்கள் இப்போ ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. ஐயப்பனை பற்றிய தகவல். ஆமா, அவர் பேசிக்கலா கொஞ்சம் வசதி உள்ள பார்ட்டி போல இருக்கு. அவர் வந்து ஐ சினிமாஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு பட நிறுவனம். ஆமா, சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணலான்னு போயிருக்கிறாரு. இப்ப சிவகார்த்திகேயன் கேட்கும் பொழுது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இல்ல, பணம் என்ன இருக்கு, அனுபவம் இல்ல, அதனால நீங்க வந்து அனுபவத்தை தேடிட்டு வாங்க, முதல்ல ஒரு படம் பண்ணிட்டு அப்புறமா நம்மகிட்ட நடிச்சிருக்காரு வேற இதுல, இதுல பார்க்கும் போது வேற மாதிரி இருந்துச்சு. அதாங்க புள்ளிங்க ஹேர் ஸ்டைல் ஏரியும் அவன் மனசுக்குள்ள பூந்து பாரு புரியும்.